ஹாய், வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹாட்டான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். வேற ஒன்றும் இல்லைங்க, டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேர்ட் ஃப்ளூ, பறவை காய்ச்சல். கேரளாவில் ஆரம்பித்த இந்த பறவை காய்ச்சல் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு பயமுறுத்திட்டுருக்கு. இந்த பறவை காய்ச்சல் என்ன, இது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த பறவை காய்ச்சல் பார்த்தீங்க அப்படின்னா ராஜஸ்தானில் ஆரம்பித்தது, 4 மாநிலங்களுக்கு பரவி இப்போ கேரளாலையும் மையம் கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 48,000 பறவைகளுக்கு மேலே அழிக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பண்ண கோழி வாத்து மட்டும் இல்லைங்க, வீட்டில் வளர்க்குற கோழிங்களையும் சேர்த்து அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த பறவை காய்ச்சல் ஏவியன் ஃப்ளூ ஆர் ஏவியன் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த பேர்ட் ஃப்ளூ அப்படின்றது ஒரு வைரஸ் தொற்று வகை சார்ந்தது. ஆனால் இது நம்ம பயப்பட தேவையில்லை. இது எப்படி பரவுது அப்படின்னா பறவைகள்லேருந்து இன்னொரு பறவைகளுக்கு பரவும். மனிதர்களுக்கு பரவுகிற வாய்ப்பு கம்மி, ஆனால் இதை நம்ம அஜாக்கிரதையாக, அதாவது கேர்லெஸ்ஸாக இந்த தொற்று பாதிக்கப்பட்ட பறவையை நம்ம கையாண்டாலோ, இல்லை இது நன்றாக சமைக்கப்படாத பறவைகள் அல்லது பச்சை முட்டை இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட பறவைகளை சாப்பிட்டால் மட்டும்தான் இந்த பேர்ட்ஸ் ஃப்ளூ பரவும். அதனால் இந்த நியூஸை டிவியில் பார்த்த உடனே சாதாரண மக்கள் மாதிரி மொத்தமாக கோழி சாப்பிட்றதையோ முட்டை சாப்பிட்றதையோ நிறுத்தாதீங்க. ஆனால் இது எப்படி பரவுறது, இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்றத நம்ம இப்போ வர்ற காணொலியில் பார்க்கலாம். வாங்க. சரி, பறவை காய்ச்சலின் சில ஆரம்ப அறிகுறிகள் என்னவென்று பார்ப்போம். வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் மார்பு வலி இவை அடங்கும். பறவை காய்ச்சலின் முக்கிய அறிகுறிகள் என்ன? மிக அதிகமான காய்ச்சல், தசைவலி, தலைவலி, இருமல். சரிங்க, பறவை காய்ச்சலை பற்றி நம்ம பெருசாக பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் இந்த பறவை காய்ச்சல் பரவுவதை தடுக்க நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாத செயல்கள் என்னவென்று பார்க்கலாம். வாங்க. சரி, முதலில் நாம் பின்பற்ற வேண்டிய செயல்கள் பற்றி பார்ப்போம். பறவைகள் மற்றும் கோழிகளை நேரடியாக தொடுவதை தவிர்த்து கொள்ளவும். 2, கோழி இறைச்சியை சுத்தம் செய்வதற்கு தனி பாத்திரம் மற்றும் சமைப்பதற்கு தனி பாத்திரம் என பாத்திரங்களை பிரித்து வைத்து கொள்ளவும். 3, கோழி இறைச்சி சமைக்கும்போது நன்கு வேக வைத்து அல்லது முழுவதுமாக சமைக்கப்படுவதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். 4, சமைக்கும் முன் சமைத்த பின் உங்கள் கைகளை வெதுவெதுப்பான நீர் மற்றும் சோப்புடன் கழுவுங்கள். குறிப்பாக நீங்கள் கோழி இறைச்சிகளை சமைத்திருந்தால் அவசியம் கை கழுவ வேண்டும். சரி, அடுத்து செய்யக்கூடாதவைகள் யாவை? 1, இறந்த பறவைகள் அல்லது அவற்றின் எச்சம் அதன் நீர்த்துளிகள் அருகில் இருந்தால் செல்லவோ அதை தொடவோ வேண்டாம். 2, நேரடி கோழி பண்ணைகளுக்கு செல்ல வேண்டாம். 3, வெளியில் தெரியாத அறிமுகம் இல்லாத உணவகங்களில் கோழிக்கறி சாப்பிடுவதை தவிர்க்கவும். 4, நன்றாக சமைக்கப்படாத கோழி உணவை உண்ண வேண்டாம். 5, பச்சை முட்டை அல்லது பாதி வெந்த முட்டை சாப்பிடுவதை தவிர்க்கவும். சரிங்க, இப்போ இந்த காணொலியை ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு இந்த பறவை காய்ச்சலை பற்றின பயம் போயிருக்கும். கட்டாயமாக இதில் நீங்கள் கற்றுக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இந்த பேர்ட் ஃப்ளூ பறவை காய்ச்சலை பற்றி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட தெரிவிங்க. திருப்பி திருப்பியும் சொல்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு இந்த பேர்ட் ஃப்ளூ இன்னும் வரலை. தமிழ்நாட்டு கவர்மெண்ட் போதுமான அளவு எல்லா பாதுகாப்பு வசதிகளையும் செஞ்சுட்டு வர்றாங்க. கேரளாவிலேருந்து இந்த கோழிகள் மற்றும் இந்த தீவனம் ஏற்றிட்டு வர வண்டி முதற்கொண்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோழியை சாப்பிடுங்க, ஆனால் நல்லா சமைச்சு உண்ணுங்க. முட்டை சாப்பிடுங்க, ஆனால் நல்லா ஃபுல்லாக பாயில் பண்ணியோ இல்லை ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியோ சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரியாத ரோட்டோர கடைகள்
சரியாக சமைக்கப்படாத கோழி இறைச்சியை தவிர்த்துருங்க. மற்றபடி எப்பயும் போல நார்மலா இந்த கோழியை நீங்க உண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி குவெஸ்ட் உமரிலிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு காணொலியில பார்க்கலாம்.